ஒன்று மிஸ் ஆகிட்டு மாமி டீ சாப்பிட மறந்துட்டாங்களா, இப்போ அழைச்சிட்டு போகிறேன் வாங்க. நம்மளுக்கெல்லாம் வயசில் மூத்தது அண்ணன் தான் தம்பி, நம்ம செட்டில் வயசில் மூத்தவங்க தான் பெரியவங்க. அது இல்லை மாங்கல்யத்துக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மாங்கல்யம் கோக்குறதுக்கு அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பரிச விழா நேற்று நைட்டு முடிஞ்சிடுச்சு, இப்போ காலையில் வந்து மண்டபத்து கல்யாணத்துக்கு போகிறோம், எங்கள் தம்பி கல்யாணத்துக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப பேர் கமாண்டில் கேட்டீங்க இது யார் தம்பி அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரங்களோட அத்தை மகன் தான், எங்கள் மாமாவுக்கு வந்து தங்கச்சி பையன், அவங்களுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம். மண்டபம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். ஜிஹெச் பக்கத்தில் தான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச்னு சொல்லணும்னா அந்த ஏரியாவில் தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. என்ன மச்சு பண்ணது எனக்கு பின்னாடி காரில் இறங்குறாங்க பாருங்க, இவங்களோட பையனுக்கு தான் கல்யாணம். எம் என்ன மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த வரவே இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் அண்ணன், இவங்களோட தம்பிக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கே வந்து வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்க, போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு மண்டபத்தில் இறக்கிட்டு நைட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக கிளம்பி தான் இருந்தோம். அப்புறம் அக்கா வந்துட்டு நேரம் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் வந்து ரெடியாக இருந்தோம். அக்கா வந்து 5 நிமிஷத்தில் புடவை கட்ட முடியாது, அது உங்களுக்கே தெரியும். லேடிஸ் வந்து ஒரு சாரீ கட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியும். அதனால தான் நாங்களாம் வந்து சொன்னோம், இந்த மாதிரி வந்து சேரீயெல்லாம் கட்டிட்டு கிளம்ப முடியாதுக்கா, நீங்கள் இந்த ட்ரெஸ்லேயே வந்துடுங்க சுடிதாரை பார்த்துக்கிட்டு அதே போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம். இதுதான் காரணமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. பாருங்கள் கலா சொல்கிறது தான் உண்மை. இந்த டயத்தில் வந்து எனக்கு குளிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை,
ஒரு ரெண்டு நிமிஷத்துல கை கால மூஞ்சி கழுவிட்டு தலை கூட சீவல, நான் அப்படியே வந்து கிளம்பிட்டா சுடிதார மாத்திக்கிட்டு. அந்த வீடியோல அக்கா பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு டயர்டா இருப்பாங்கன்னு வந்து தெரியும். அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகலாம், அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ரெடி ஆயிட்டாங்க. நாங்களாம் ரெடியா நின்னோம், வேணாலுமே கிளம்பிருச்சு. உடனே வந்து அக்கா கூட்டிட்டு போயிட்டோம். அத்தா வந்து சுடிதார் வந்து மாற்ற வேணாம், அதே ட்ரெஸ்லேயே வா அப்படின்னு சொன்னாங்க. அக்கா தான் வந்துட்டு ஒரே அந்த வீடியோலேயே வந்து ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கும், இந்த வீடியோவில் வந்து அதே ட்ரெஸ்ஸில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுடிதார் மட்டும் மாற்றிட்டு வந்தாங்க. பாரம்பரியம்னா பெண்கள் பெண்புலம்புலையை வந்து சேரி தான் கட்டியிருப்பாங்க, அவசரத்தில் தவிக்க முடியாதனால தான் சுடிதார் போட்டுட்டு அர்ஜென்ட்னால போனது. அன்னைக்கு என்னுடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நான் டயர்டாக இருந்தேன்னு சொல்லி. அது உள்ள இருக்குமா சாப்பாட்டுல ஒண்ணு மிஸ் ஆயிட்டு மாமி டீ சாப்பிட மறந்துட்டாங்களா, இப்ப அழைச்சிட்டு போறாங்க. கிராம மட்டும் தலைவர் செயலாளர் பொருளாளர் வந்துட்டு இருக்காப்ல மாங்கல்யத்துக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாங்கல்யம் போக்குறதுக்கு இந்த அக்கூல இருக்க தண்ணி இந்தாக்க பூவு இந்தா இருக்கு, வாழைப்பழம் இதாக இருக்குது, தேங்காய் பேங்காய் மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அச்சதை தூக்குறதுக்கு இப்போ மஞ்சள் பொடியோட அரிசி கலரிக்கிட்டு இருக்கேன். இந்த பொருட்கள் மங்களகரமாக இருக்கட்டும் இந்த வரணும். ஆ மஞ்சள் Thank you.
காரம் பண்ணி செஞ்சிருக்காங்க. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு மிச்சம் காய்கறி மளிகை பொருளெல்லாம் எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டோம். கல்யாணமும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வந்து பின்னாடி வேனில் வந்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் பிள்ளைங்க சொன்னது மாதிரியே செஞ்சிடுங்க.